உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுமா? வெளியில சொல்லிட மாட்டீங்களா? மாட்டோடைய கொழுப்பு, அதை உருக்கினா என்ன மாதிரி கிடைக்கும், அதுதான் டேலோ. மாட்டு கொழுப்புக்கும் லட்டுக்கும் என்னக்கா சம்மந்தம்? இதுக்கும் அதுக்கும் ஏங்கா முடிச்சு போட்டாங்க? அதை எதுக்குக்கா இதை கொண்டு வந்து அதில் சேர்த்தாங்க? தெரியலையே ராணி, இது இப்போதானே விஷயம் வெளியில் வந்திருக்கு. அந்த லட்டை லேபில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் என்னென்ன கலந்துருக்குன்றதே தெரிய வந்திருக்கு. இது என்னக்கா லட்டுக்கு வந்த சோதனை? ஷோ அப்பா, அக்கா எனக்கு ஒரு டவுட் வருது. நான் சொல்கிறேன், நீ எனக்கு கிளியர் பண்ணுறியா? என்ன டவுட்டு? லட்டு தின்னலாமா வேண்டாமாண்ணா? அட அது இல்லைக்கா, இப்போது நெய்யின்றது வந்து மாட்டிலேருந்து பாலை கறந்து அதுக்கப்புறம் அதை தயிரை ஊற்றி அதுக்கப்புறம் அதில் வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய்யாக்குறாங்க. அதே மாட்டோட கொழுப்புலேருந்து தானேக்கா அந்த எண்ணெயை எடுக்கிறாங்க. இப்போது எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஒரு மாதிரி உனக்கு நான் சொல்கிறது ஏதாவது உனக்கு புரியுதாக்கா? புரியுது ராணி, புரியுது. என்னை வம்பளை மாட்டி விடுறேன்னு நல்லா புரியுது. அக்கா அதை உடுக்கா, இந்த டேலோ பற்றி இன்னும் சில எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். கொஞ்சம் தெளிவாக சொல்ல, இதை எதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? நல்ல கேள்வி, நல்ல டவுட்டு. இந்த டேலோலேருந்து நமக்கு சோப்பு தயாரிக்கிறாங்க, கேண்டில் தயாரிக்கிறாங்க, அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறாங்க, ஸ்கின் கேர் க்ரீம் வந்து தயாரிக்கிறாங்க. ஏன்னா இது தோலை வந்து மிகவும் ரொம்ப சாஃப்டாக இளமையாக வச்சுக்கிறதுக்கான நிறைய ப்ராடக்டில் வந்து இந்த டேலோ வந்து சேர்க்குறாங்க. அப்புறம் உணவுகளில் வந்து நிறைய வந்துட்டு மேலை நாடுகளில் வந்து இந்த டேலோ வந்து யூஸ் பண்ணுறாங்க பொறிக்கிறதுக்கு. ஏன்னா இதனுடைய தன்மை எப்படின்னாக்கா, 420 டிகிரிக்கு மேலே வரைக்கும் இது பாயில் பண்ணால் கூட இது ஒன்றும் ஆகாது. அதனால் இதை வந்து பொறிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இந்த கிரில்லு அது இதுன்னு என்னென்னவோ சமைக்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாடுகளில் வந்து இது குறைவாக தான் அதை சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நமக்கே தெரியல பார்த்தீங்களாக்கா? ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அதில் என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம வந்து செக் பண்ணுறதே கிடையாது. வாங்குறோமா, பேப்பரை கவரை பிரித்தோமா, தூக்கி போட்டோமா, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் அதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். உங்களுக்கு அதில் மனசு ஒப்புச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். பட்டக்கானா பட்டக்கா தான், என்ன ஒரு தெளிவுக்கா நீ ராணி? அது மட்டும் இல்லை ராணி, நம்ம சாப்பிட்ற கேப்சூலில் கூட இந்த மாட்டினுடைய ஜெலட்டின்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. சரியா, உனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் விவரமாக சொல்லிட்டேன். அப்புறமா வந்து, அக்கா நான் லட்டு திங்கிட்டுமா வேண்டாமா, நான் மாத்திரை முழுந்துட்டுமா வேண்டாமா, நான் சோப்பு போட்டு குளிக்கட்டுமா வேண்டாமான்னு சொல்லி என்னை கேட்டுனுச்சிங்க, செம்ம காண்டாயிடுவேன் நான். பட்டக்கனா பட்டக்கா தான், செம்ம தெளிவு கணினே. சரி சரி, இன்னைக்கு சூடாக ஒரு காஃபி, அதுவும் சக்கரை கம்மியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, ஓகேவா? மக்களே, நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னால் நம்ம நெட்டில் போய் செக் பண்ணாலே நமக்கு எல்லா விவரங்களும் கிடச்சிரும். ஸோ இனிமேல் பிரயோஜனமான விஷயங்களை நெட்டில் செக் பண்ணி பார்க்க கற்றுக்குங்க. நீங்கள் சாப்பிட்ற மாத்திரையாகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அதில் என்ன இருக்குது, இல்லை நல்லதாக கெட்டதா இல்லையான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துவோம். சரியா, பட்டாக்கா சொன்னால் கரெக்டாக இருக்கும், தெரிஞ்சுதா மக்களே? சரி, எப்போ போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. பிளேலிஸ்ட்டில் எங்களோட வீடியோஸ் நிறைய இருக்குது, போய் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.